ஓகே, அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சிம்பிள், எல்லோரும் என்கிட்ட சில கேள்விகள்லாம் கேட்டாங்க. ஸோ அதுக்காக தான் வீடியோ செய்கிறேன். ஸோ சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறலாம். ஸோ எல்லோரும் சொல்லுவாங்க, நல்ல காலம் எப்போ வரும், நல்ல காலம் எப்போ வரும், எப்போ பிறக்குமோ தெரில, நல்ல காலம் எப்போ பிறக்குமோ தெரில அப்படின்னு. அப்படி நல்ல காலத்துக்காக வெயிட் பண்ணுற உங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், நல்லதை சொல்ல வரவங்கள, நல்லது சொல்ல வரவங்களுக்கு உங்கள் நேரத்தை நீங்கள் கொடுத்தாலே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துடும். ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல வர்றப்ப, இல்லை ஒரு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டு வர்றப்ப, உங்களை பார்க்கணும் ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்க முடியுமான்னு கேட்குறப்ப, எடுத்தானே நோ அப்படின்னு சொல்கிறத விட்டுவிட்டு கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி அவங்க என்ன மாதிரியான ஒரு விஷயத்த சொல்ல வராங்கன்னு கேளுங்க. கண்டிப்பாக நல்லதான் சொல்ல வருவாங்க. உங்களுக்கு தான் கடைசியாக யூஆர் டிசிஷன் மேக்கர், ரைட்? ஸோ நீங்கள் தான் வந்து ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க, எனக்கு வேணுமா வேணாமா நீங்கள் தான் முடிவு எடுக்க போகிறீங்க. அப்புறம் எதுக்கு பயந்துக்கிட்டு? நீங்கள் நேராக போய்ட்டு அவங்க வர்றப்ப ஏன் வந்து அவங்கள பார்க்கறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்குங்கன்னு சொன்னாக்கா, இப்போ எத்தனை பேருக்கு வந்து இன்சூரன்ஸில் வந்து என்ன அப்டேட் இருக்குது, என்ன அப்டேட்டடாக புதுசாக என்ன பிளான்ஸ் வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக இங்கே யாருக்குமே தெரியாது. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் தவிர வேறு யாருக்குமே என்ன அப்டேட் இருக்குன்னு கண்டிப்பாக தெரியாது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு ஐஃபோன் ஆப்பிள் எப்போ வந்து அவங்க அடுத்த சீரீஸ் விளையாக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த அப்டேட்காக வெயிட் பண்ணுறோம். ஆக்சுவலி நான் ஒரு தளபதி ஃபேனு. அடுத்த தளபதியோட படம் எப்போ வந்து யார் கூட டைரக்ட் பண்ண போகிறா, யார் ப்ரொடியூசரு, என்ன இப்போ வெளியே வரும். ஸோ இந்தமாரி நம்ம பிடிச்ச நம்ம ஸ்டாரோட படத்துக்காக, அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா, அதுக்காக அந்த அப்டேட்டுக்காக நம்ம கடவாக காத்துக்கிட்டு இருக்கோம். இத்தனை மணிக்கு போடுறன்றாங்க, நம்ம அத்தனை மணிக்கு போய் நிற்கிறோம் யூடியூப்பில். ஸோ இந்தமாரி இந்தமாரி அப்டேட்டுக்கெலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணுறப்ப, நீங்கள் எத்தனை பேர் இன்சூரன்ஸில் இருக்கிற புது புது பிளான்ஸுக்காக வரப்போகிற அப்டேட்டை பற்றி எதிர்பார்த்து இருக்கிறேன். ஏன்னா இன்சூரன்ஸோட பெனிஃபிட் பாதி பேருக்கு தெரியல. ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் சொல்ல வரப்ப தான் என்ன பெனிஃபிட்னே தெரியும், என்ன பாலிசின்னு தெரியும், என்ன புது அப்டேட், என்ன புது பிளான், இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நீங்கள் தான் டைமே கொடுக்கறதுக்கு வந்து நம்ம யோசிக்கிறப்ப எப்படி ஒரு ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சிக்க முடியும்? ஸோ உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கணும்னா, நல்லது சொல்ல வரவங்களுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கும் போது தான் உங்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். ஸோ கம் டு த பாயிண்ட், இந்த வீடியோ எதுக்கு செய்கிறேன்னா, கோவிட்டுக்கு எப்படி வந்து இன்சூரன்ஸ் ஹெல்ப் பண்ண போகுது அப்படி தான் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்து கோவிட் கேஸஸில் வந்து அட்மிட் ஆனாக்கா ஹாஸ்பிட்டலைசேஷன் ஃபீஸ் எக்ஸ்பென்சஸ், நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்தாக்கா அந்த எத்தனை நாள் நீங்கள் இருந்தீங்க அதுக்காக வந்து ஒரு ஒரு மணி வந்து கொடுத்துக்கிட்டாங்க, ஒரு காசு வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம் நீங்கள் பாலிசி ஹோல்டராக இருந்தாக்கா. பட் இப்போ அதுவும் இல்லை, ஏன்னா வந்து அது சில காரணங்களால் அதுவும் வந்து இப்போலாம் தரதில்லை, முடிச்சுட்டாங்க. அது வந்து ஒரு கோட்டா சிஸ்டம் மாதிரி தான். ஸோ அட்லீஸ்ட் இந்தமாரி வந்து ஓகே, இவ்வளோ பேருக்கு வந்து இத்தனை $1,000,000 வந்து இவங்க ஒதுக்கிடுவாங்க. ஸோ இந்த $1,000,000 வந்து முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்து வரவங்களுக்குலாம் இது கிடைக்காது. இப்படி தான் வந்து ஒர்க் ஆகும். இஃப் ஐ எம் நாட் ராங், ஐ எம் வெரி சாரிலாம், இது தான் எனக்கு தெரிஞ்சது. இதே இப்போ கோவிட் கேசஸ்க்கு நான் ஒருவேளை எனக்கு கோவிட் என்ன ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, இன்சூரன்ஸ் எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு வழி தான், இப்போதைக்கு இருக்கிற ஒரே ஒரு வழி, லைஃப் கவரேஜ். லைஃப் கவரேஜ் எடுத்து நான் முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், வெரி சிம்பிள், லைஃப் கவரேஜ் தான் எடுத்து வச்சா மட்டும்தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா இப்போ லெட்ஸ் சே நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா, கோவிட் வந்து எப்போ வரும்னு தெரியாது, யாருக்கு வரும்னு தெரியாது. கோவிட் வந்து அதாவது சிம்டம்ஸ் 14 டேஸ்க்கு அப்புறம் தான் வந்து தெரியும், இதுதான் உண்மை. இப்போ லெட்ஸ் சே எனக்கு வந்து இன்றைக்கி நான் சந்தோஷமாக வந்து நல்லா வீடியோ செஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுங்களேன், எனக்கு கோவிட் இருக்கலாம் என் உடம்புல, ஆனால் 14 டேஸ்க்கு அப்புறம் தான், 14 டேஸ்க்குள்ளே தான் வந்து எனக்கு சிம்டம்ஸ் தெரியும். இப்போ நான் வந்து ஒரு லைஃப் பாலிசி எடுத்து வைக்கிறேன், ஒரு 100K நான் ஒரு பாலிசி எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 ரிங்கெட் கொடுத்து ஒரு 100K ஒரு பாலிசி எடுத்து வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 14 டேஸ்க்கு அப்புறம் எனக்கு வந்து கோவிட் கண்ணாவை நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தாக்கா, எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறப்ப எனக்கு எந்த காசுமே கிடைக்காது. பட் ஒருவேளை கோவிட்னால நான் இறந்துட்டேன்னா, நான் வந்து மரணத்தை சந்திச்சாக்கா என் ஃபேமிலி அந்த 100K கிளைம் பண்ணலாம், நான் யாருக்கு நாமினி பண்ணியிருக்கேனோ அவங்க கிளைம் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு கோவிட் வந்தால் லைஃப் பாலிசி மட்டும் தான் இருக்குது. இது ஏன் வந்து நீங்கள் எடுக்கணும்னு சொல்கிறேன்னா, சிம்பிள், எப்போ வரும் எப்படி வரும் என்ன ஆகும் தெரியாது, அதுக்கு ஒரு கவரேஜ் எடுத்து வச்சுக்கிறது மூலமாக உங்கள் ஃபேமிலியை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, நீங்கள் நாளைக்கு இல்லைனாலும் உங்கள் ஃபேமிலி கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இன்றைக்கி கூட நான் செய்திஸ் பார்த்தேன், நிறையா நியூஸ் பார்த்தேன். ஸோ லைஃப் கவரேஜ்னால எப்படி வந்து பல பேரோட குடும்பங்கள் வந்து இன்றைக்கி வந்து பிழைக்குது, எப்படிலாம் வந்து உதவியாக இருக்குது லைஃப் கவரேஜ் அப்படின்றத நான் பார்த்தேன். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு நல்ல நேரம் பிறக்கணும், உங்கள் ஃபேமிலிக்கு நல்ல நேரம் பிறக்கணும்னா, நீங்கள் முதல்ல நல்லது சொல்கிறவங்களை நேரம் ஒதுக்கணும். ஸோ ஒரு ஏஜென்ட் வர்றப்ப தயவு செய்து எடுத்தானே இன்னொன்று சொல்லி முடிச்சிடாதீங்க, கேளுங்க. ஏன்னா கடைசி நீங்கள் தான் அந்த டிசிஷன் எடுக்க போகிறீங்க. ஒரு பாலிசி வேணுமா வேணாமா, ஒரு பொருள் வேணுமா வேணாமா, நீங்கள் தான் முடிவு எடுக்க போகிறீங்க. அப்புறம் எதுக்கு யோசிச்சுக்கிட்டு? ஜஸ்ட் go and listen. If
அந்த பிளான் உங்களுக்காகவே இருந்ததாக்கா அந்த ஏஜென்ட் உங்களுக்கான ஒரு தீர்வு கொடுத்தாக்கா எடுத்துங்க. இல்லைன்னா நோ, சிம்பிள் முடிஞ்சு. ஏன் சொல்கிறேன்னா, யூ ஹேவ் டு அப்டேட் யுவர் செல்ஃப். நீங்கள் அப்டேட்டடாக இருக்கணும். எப்படி வந்து நான் ப்ரொடெக்ட் பண்ணலாம், என் லைஃப்பையும் என் ஃபேமிலியும் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் இன்சூரன்ஸ் மூலியமானு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அப்போ உங்கள் ஒரு ஏஜென்ட் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறப்ப, உங்களை அப்ரோச் பண்ணுறப்ப கொஞ்சம் டைம் கொடுத்து கேளுங்க. பிடிக்காட்டினா நோ ப்ராப்ளம், நோ அப்ளிகேஷன். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு ஏஜென்ட்டை கூப்பிட்டு ஒரு லைஃப் பாலிசி எடுத்து வச்சுங்க. இல்லைனா ஜஸ்ட் அப்டேட் கேளுங்க. ஏன்னா சில நேரங்களில் நார்மல் ரேட்டில் ஒரு லைஃப் பாலிசி கொடுக்குறத விட சில நேரங்களில் பிளான்ஸ் வந்து ரொம்ப குறவாக வரும். இதை சொல்லுவாங்க இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அப்போ வந்து நம்ம கண்டுக்க மாட்டோம். ஆனால் நம்மளுக்கு தேவைப்படுற நேரத்தில் ஒரு லைஃப் பாலிசி வேணும், லைஃப் பாலிசி வேணும்னு நீங்கள் ஓடுறப்ப அந்த லைஃப் பாலிசியோட ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கு தான், ஏன்னா அவங்க குறவாக இருக்கிறப்போ உங்களை தேடி வருவாங்க. ப்ரோ இந்தமாரி சிஸ்டர், இந்தமாரி வந்து ஒரு இந்த பிளான் இருக்குது, இவ்வளோ தான் அமௌண்ட்டு ப்ரீமியம் வந்து இவ்வளோ தான், நீங்கள் இது எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறது தான் வருவாங்க. நீங்கள் தான் அங்கே டைமே கொடுத்துருக்க மாட்டிங்களா, அப்படி இப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும் அதை. ஸோ அதனால தான் எப்பயுமே அப்டேட்டாக இருங்க. ஐஃபோனு நம்ம தான், நம்ம லவ் பண்ணுற நம்ம ஸ்டார்ஸோட படத்துக்கெல்லாம் அப்டேட்டுக்காக காத்திருக்கிற மாதிரி இன்சூரன்ஸ்லேயும் அப்டேட் வரும். அந்த அப்டேட்டுக்காக எப்பயுமே கண் விழித்து பார்த்துக்கிட்டு இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு உதவியாக இருக்கும். நன்றி.